அனைவருக்கும் வணக்கம் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் வரும் பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் திமுக தலைமையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளும் களம் இறங்கியுள்ளன பாஜகவை பொறுத்தவரை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளில் அதன் இமேஜ் பெரும்பளவு பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ரஃபேல் ஊழல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து பாஜகவை மிரட்டி வருகிறது இந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கையில் எடுத்து பேசி வருவதால் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் கடந்த மாத மத்தியில் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக இருநூற்றி அறுபத்தி இரண்டு தொகுதிகளை மட்டுமே வெல்லும் என பல கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருந்தன இதேபோல் தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது வட இந்தியாவில் புகழ்பெற்ற ரிபப்ளிக் தொலைக்காட்சி கடந்த வாரத்தில் நாடு முழுவதும் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை இன்று வெளியிட்டுள்ளது அதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி முன்னூற்றி நான்கு தொகுதிகள் முதல் முன்னூற்றி பதினாறு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று தெரிய வந்துள்ளது புல்வாமா தாக்குதல் மற்றும் அதற்கு இந்திய விமானப்படை பதிலடி தாக்குதல் போன்றவற்றால் பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து சென்ற தேர்தலை விட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது இதேபோல் தமிழகத்தில் கடந்த பத்து நாட்கள் முன்பு வரை திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ரிபப்ளிக் டிவி எடுத்துள்ள கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி இருபது முதல் இருபத்தோரு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் திமுக கூட்டணிக்கு பதினெட்டு முதல் பத்தொன்பது தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் தேர்தலுக்கு பத்து நாட்கள் இருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள கட்டுக்கட்டான பல கோடி ரூபாய் பணம் திமுகவினர் ஆங்காங்கே நடத்தி வரும் அராஜகம் பெரும்பான்மை இந்து சமுதாயத்திற்கு எதிராக திராவிட இயக்கத்தினரின் அவதூறு பேச்சுக்கள் என பல காரணங்களால் திமுக இந்த தேர்தலில் கடும் பின்னடைவை சந்திக்கும் என்றே தெரிகிறது நன்றி